தொழில் வர்த்தக சங்கம் சார்பில் மாபெரும் கலந்தாய்வு கூட்டம் மற்றும் செய்தியாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. பாளையங்கோட்டை வீரபாண்டியன் மகாலில் வைத்து பாளை நகர தொழில் வர்த்தக சங்கம் சார்பில் மாபெரும் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் விக்ரமராஜா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பாளை நகர தொழில் வர்த்தக சங்கம் தலைவர் ராம்தாஸ் தலைமை தாங்கினார். செயலாளர் சோமு, பொருளாளர் மாரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நெல்லை மாவட்ட நுகர்பொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் மாவட்ட செயலாளர் அருள் இளங்கோ வந்திருந்த அனைவரையும் வரவேற்றார். மேலும் நிர்வாகிகள் குணசேகரன், வெங்கடேஷ், நயன் சிங், வைகுண்டராஜா, விநாயகம், ஸ்டீபன், பிரேம்குமார், பன்னீர்செல்வம், ராஜா, சந்திரசேகர், இளங்கோ, ராமச்சந்திரன், சீனியப்பன், ரமேஷ், கனகராஜ், சல்வடோர், நட்டார், ஜானகிராம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு வணிக சங்கம் பேரவைப்போடு இணைந்த சங்கமான பாளை நகர தொழில் வணிக சங்கத்தினுடைய மிக முக்கியமான ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெறவிருக்கிறது. இந்த கூட்டத்தில் பல்வேறு முடிவுகளை சங்கத்தினுடைய நிர்வாகிகள் எடுக்கிறார்கள். குறிப்பாக கொரோனா தொற்று ஏற்பட்ட பொழுது இங்கு இருக்கின்ற காந்தி மார்க்கெட் கடைகள் அப்புறப்படுத்தப்பட்டது. இன்று அனைத்து தமிழகம் முழுவதும் ஏறக்குறைய 95 விழுக்காடு மார்க்கெட்டுகள் இருந்த நிலைமைக்கு மீண்டும் திரும்பி அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆனால் பாளையங்கோட்டையில் உள்ள காய்கறி வியாபாரிகள் மிகவும் சிரமத்துக்குள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். அன்றாடு வாழ்வாதாரத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே கொரோனா தொற்றினால் கடுமையான பாதிப்புகளை சந்தித்த வியாபாரிகள் மீண்டும் இங்கு ஒரு போராட்ட வாழ்க்கையை நடத்தக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே மார்க்கெட் உள்ளே வெளியேற்றப்பட்ட வியாபாரிகளை எந்த நிபந்தனையும் இல்லாமல் உடனடியாக மார்க்கெட்டுக்குள் அனுமதிக்கப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகர்கள் பேரவைக்கு வலியுறுத்துகிறது. ஸ்மார்ட் சிட்டி என்பது இன்று எதது தேவைக்கு ஏற்ப ஸ்மார்ட் சிட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இருப்பவர்களை அப்புறப்படுத்திவிட்டு இன்று 500 மேற்பட்ட கடைகள் இதில் இடம்பெற்றிருக்கிறது. இதில் 5000 மேற்பட்ட வணிக குடும்பங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இதில் எந்த இடர்பாடும் இல்லாமல் இங்குள்ள ஆணையர் அவர்கள் உடனடியாக மார்க்கெட் உள்ளே அனைத்து கடைகளையும் அனுமதிக்கப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வன்கொடை பேரமைப்பு வலியுறுத்துகிறது. இன்று தமிழகம் கோயம்பேடு உட்பட அனைத்து காய்கறி மார்க்கெட்டுகளும் படிப்படியாக திறந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் அனைத்து மாவட்ட நிலையிலும் காய்கறி மார்க்கெட் எங்கு இருந்ததோ அதே நிலைக்கு திரும்பப்பட வேண்டும் என்பதை தமிழக முதல்வர்களே கோரிக்கை மனுவாக தந்திருக்கிறோம். அதேபோன்று கொரோனா தொற்றில் போராளிகளாக போராடியவர்கள் வியாபாரிகள், அந்த கொரோனா தொற்று போராட்டத்தில் மாநகராட்சி, காவல்துறை, சுகாதாரத்துறை என்று இல்லாமல் வணிகத்துறையும் சேர்ந்து போராடினார்கள் என்பதை அரசு கவனத்தை நாங்கள் எடுத்துச் சென்றிருக்கிறோம். கொரோனா தொற்றினால் பாதிப்புகளை எதிர்கொள்ளாமல் அன்று மக்கள் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் மளிகை, காய்கறி, பால் போன்ற அத்தியாவசியப் பொருட்களை நேரடியாக மக்கள் மத்தியிலே கொடுத்தவர்கள் வியாபாரிகள். ஆகவே இன்னும் பல வியாபாரிகளுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு உயிரை மாய்த்திருக்கிறார்கள். அந்த குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் அரசு உடனடியாக இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் என்பதை தமிழ்நாடு வன்கொடை பேரமைப்பு வலியுறுத்துகிறோம். அதாவது காவல்துறை அதிகாரிகள் வியாபாரிகள் என்ற மெத்தன போக்காக இருக்கக்கூடாது என்பதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திக் கொண்டிருக்கிறோம். தமிழகம் முழுவதும் 1000 காவல் நிலையங்களிலே இதை நேரடியாக புகார் மனுக்களாக கொடுக்கப்பட்ட ஒரு அமைப்பு என்று சொன்னால் அது தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு. அந்த அடிப்படையில் புகார் மனுக்களை கொடுக்கப்பட்டு எங்கு சாமானிய வியாபாரிகள் பாதிக்கப்பட்டாலும் அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்திக் கொண்டிருக்கிறோம். காவல்துறை மெத்தனப்போக்காக இருக்கக்கூடாது என்பதையும் நாங்கள் வலியுறுத்துகிறோம். செய்திகளுக்காக நெல்லையிலிருந்து ரீட்டா.